அனைவருக்கும் கடிகை யூடியூப் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரு வேறு நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் போட்ட ஒப்பந்தம்தான். ரோமானிய துறைமுகமான அலெக்சாண்ட்ரியாவிலிருந்தும் பண்டைய சேர நாட்டு துறைமுகமான முசிறியிலிருந்தும் இரண்டு வணிகர்கள் போட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. பேப்ரிஸ் தாளில் எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்குறோம். ஒப்பந்தத்தை பற்றி முதல் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்திய தொடக்க காலத்தில் கரையோரமாக போய் வணிகம் செஞ்ச மக்களுக்கு மிக நாட்கள் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட வச்சுக்கலாம், அவங்க போயிட்டு வரக்கு காலங்கள் அதிகமாக இருந்தது. கிரேக்கம் ஆளுமையான ஹிப்லாஸ் கண்டுபிடிச்ச பருவ காற்றின் காரணமாக அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து முசிறிக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு 40 நாள் போதுமானதாக இருந்துச்சு. இதன் காரணமாக வணிகம் முன்பிருந்ததை விட அசுர வளர்ச்சியை எட்டியது. அதன் காரணமாக போடப்பட்ட இந்த ஒப்பந்தம்தான் முசிறி அலெக்சாண்ட்ரியா வணிக ஒப்பந்தம் அறியப்படுகிறது. வாங்க இந்த ஒப்பந்தத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இதுவரைக்கும் கடிகை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வியன்னா பேப்பிரஸ் வணிக உடன்படிக்கை. கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் சேரர் துறைமுகமான முசிறிக்கும் ரோமானியர் துறைமுகமான அலெக்சாண்ட்ரியாவுக்கும் நிகழ்ந்த வணிக பரிமாற்றம் குறித்து பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ளது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த உடன்படிக்கை இரு வணிகர்களுக்கு இடையே ஆன ஒப்பந்தத்தை குறிக்கிறது. இவ்விருவரில் ஒருவர் முசிறியிலிருந்து பொருட்களை அலெக்சாண்ட்ரியாவுக்கு கொண்டு செல்லும் முகவராக அறியப்படுகிறார். இந்த உடன்படிக்கையில் இருவரின் பெயர்களும் அறியப்படாமல் போனது ஒரு குறைபாடே. எனினும் செங்கடல் துறைமுகங்களில் நிகழ்ந்த அகலாய்வில் கிடைத்த பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட பழந்தமிழ் எழுத்துக்கள் கோர்புமான், கணன், சாதன் என்ற பெயர்களிலிருந்து தமிழ் வணிகர்கள் குறித்து ஓரளவிற்கு அறிய முடிகிறது. இவ்வுடன்படிக்கையில் காணப்படும் வணிகப் பொருட்களை வியக்கும் வண்ணம் உள்ளன. இந்த உடன்படிக்கையை ஆய்வு செய்த காசன் என்பவர் இப்பொருட்களின் தற்போதைய மதிப்பை கணக்கிட்டால் நையல் நதி சமவெளியில் 2400 ஏக்கர் பரப்பளவுள்ள பண்ணை நிலங்களை விலைக்கு பெற முடியும் என கூறியிருக்கிறார். இது இரு வணிகர்களுக்கு இடையே ஒரே ஒரு முறை நிகழ்ந்த வணிக பரிமாற்றத்தின் அளவு ஆகும். ஆகையால் இதுபோல் பல மடங்கு பொருட்கள் இந்தியாவிலிருந்து மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும் என்பதில் வியப்பேதும் இல்லை. இச்சான்றின் முக்கியத்துவம் கருதி தமிழில் மொழிபெயர்த்து தரப்படுகிறது. கிரேக்க மொழியில் காணப்படும் இந்த உடன்படிக்கை பல்வேறு அறிஞர்கள் உதவியுடன் முடிந்த அளவு மூலத்திலிருந்து விலகாமல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை ஊன்றி நோக்கினால் மொழி நடை, ஏற்றுமதி பொருட்கள், நிலவியல் அமைப்பு, வணிக மையங்கள், துறைமுகங்கள், உடன்படிக்கை கருத்துகள் ஆகியவற்றை அறிய முடியும். உங்களது துணைத் தலைவர்கள், பிரதிநிதிகள் அல்லது மேலாளர்கள் மற்றும் நாம் ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி தங்களது ஒட்டக ஓட்டுநருக்கு 170 டேலண்ட், 50 திரமம் அதிகப்படியாக கோப்டஸ் செல்லும் சாலையை பயன்படுத்த தருவேன் எனவும், நான் சுமைகளை எனது கண்காணிப்பில் பாலைவனம் வழியாக ஓட்டி செல்வேன் எனவும், பொருட்களை சேதம் விளையாமல் கோபடசியில் உள்ள சுங்கச்சாவடி கிடங்கிற்கு கொண்டு வருவேன் எனவும் தாங்கள் அல்லது துணைத் தலைவர்கள் அல்லது அவர்களுடைய தற்போதைய முகவர் முடிவின்படி பொருட்களை ஆற்றில் இறக்கி கரையில் இறக்கி பத்திரமாக வைப்பேன் எனவும், சரியான காலத்தில் பத்திரமாக படகில் கொண்டு செல்வேன் எனவும், அங்கிருந்து டெட்ரோலோஜியா சுங்கச்சாவடி கிடங்கிற்கு அப்பொருட்களை எடுத்து செல்வேன் எனவும் தங்களது முடிவின் உரிமை மற்றும் முத்திரையின்படி அல்லது எவ்வாறாயினும் தங்கள் பதிவாளரின் முடிவின்படி அதே முறையில் எடுத்து செல்வேன் எனவும் உறுதி கூறுகிறேன். இப்போதிலிருந்து டெட்ரோலோஜியா வரை செல்ல கப்பலுக்கு ஆகும் அனைத்து செலவுகளும் பாலைவனத்தை கடக்க ஆகும் பயணச் செலவுகளும் ஆற்றை கடக்க அல்லது படகோட்டிக்கு ஆகும் செலவுகள் மற்றும் பங்கிற்காக கலந்து கொள்வதற்காக ஆகும் பிற செலவுகளும் அதன்படி முசிறியில் முடிவு செய்யப்பட்ட கடன் ரசீதின் கடனை திருப்பி செலுத்தும் காலம் வரும் பொழுது
நான் எனது கடனை சட்டப்பூர்வமாக திருப்பி செலுத்தாத நிலையில் தாங்கள் மற்றும் தங்களது பதில் ஆட்கள் தாம் நினைத்தபடி முடிவெடுக்கவும் எல்லையற்ற விருப்புரிமை ஆற்றலுடன் தங்கள் முடிவுக்கு இசைவுடன் நிறைவேற்றும் நடவடிக்கையில் முடிவு செய்யவும் சட்டப்பூர்வமான முடிவு அல்லாதும் தாங்கள் மேற்கூறிய கடனின் தலைவர் எனவும் செல்வத்தின் கால் பங்கை பறிமுதல் செய்யவும் தாங்கள் விருப்பப்படி முக்கால் பங்கை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்கவும் விற்கவும் கடனை தாங்கள் விரும்பும் வண்ணம் ஒழுங்குபடுத்தவும் முதலீடுகளை தங்கள் விருப்புரிமைப்படி மேலாண்மை செய்யவும் சந்தை நிலவர விலையில் தங்களுக்கே விற்றுக்கொள்ளவும் பொருட்களை வைத்து கொள்ளவும் பெற்ற கடனை மேற்கண்ட கடனிலிருந்து எடுத்துக்கொள்ளவும் உறுதியளிக்கிறேன். தாங்கள் மற்றும் தங்களது துணைத்தலைவர்கள் அல்லது பதிலாட்கள் பெற்றுக்கொள்வதற்கு பொறுப்பாவார்கள் மற்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் எவ்வகையிலும் பொய் பேசி குறை கூறி கொள்ள மாட்டோம். சமூகத்திற்காக அளிக்கப்படும் செலவின் இலாப நட்டங்கள் என்னையும் கடன் பெற்றவரையும் மற்றும் அடகு வைத்தவரையும் சாரும். பக்கம் வடகங்கையிலிருந்து வந்த 60 பெட்டிகள் விலை கீழ்வருமாறு கணக்கிடப்படுகிறது. ஒரு சுமைக்கு 45 வெள்ளி டேலண்ட் வீதம், ஒரு பெட்டிக்கு 4500 திரமம், டேலண்ட் 78, 54.5 மீனா எடையுள்ள தரமுள்ள தந்தத்திற்கு கீழ்காணும் வகையில் விலை கணக்கிடப்படுகிறது. டெடராட்டின் எடை 78 எடை, டேலண்ட் 43 மீனா, இதில் ஒரு டேலண்ட் 98 லிட்ரா என கணக்கிட்டால் 7478 லிட்ரா இதில் கழிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு டேலண்ட் எடை 70 லிட்ரா என்று ஒட்டுமொத்த விற்பனையாளர் கணக்கிடுவர். நம்மிடம் இருப்பது 76 எடை டேலண்ட், 45 மீனா, 100 கிராம் எனில் 76 டேலண்ட், 4500 திரமம். மேலே எஞ்சிய 11.5 மீனா தங்களுக்கு உண்மை வரிக்கு பதில் அதிக விலையின் தந்தங்களின் மேலே எஞ்சிய 11.5 மீனா தந்தங்களுக்கு உண்மை வரிக்கு பதில் அதிக விலையில் தந்தங்களின் எண்ணிக்கை 25% சுங்க வரியாக அராபாகஸ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலே எஞ்சிய 11.5 மீனா தந்தங்களுக்கு உண்மை வரிக்கு பதில் அதிக விலையில் தந்தங்களின் எண்ணிக்கையில் 25% சுங்க வரியாக அராபாசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது தந்தங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கில் கொண்டு 25% சுங்க வரி செலுத்தினோம். மீனா 100 கிராம் எனில் வருவது 1125 வெள்ளி திரமம். அது மொத்தமாக 76 டேலண்ட், 5675 திரமம் ஆகிறது. தோராயமாக 13 டேலண்ட், 9.5 மீனா உள்ள 54 எண்ணிக்கையிலான பொருள் கட்டுக்கள் இதன் விலை மேற்கூறியவாறு கணக்கிடப்பட்டு 12 எடை டேலண்ட் மீனா மேற்கண்டவாறு கணக்கிடப்பட்டது. ஒரு வகையில் டெடடாட் எடையில் ஆவது 1214 லிட்ரா, மறுவகையில் ஒட்டுமொத்த விற்பனையாளர் கணக்கில் 12 டேலண்ட், 77 மீனா, ஒரு மீனா 70 திரமம், வெள்ளியில் 8 டேலண்ட், 4290 திரமம். சுங்க வரி அதிகம் விதிக்கப்பட்டதால் விடுபட்ட 22.5 மீனாவிற்கு மேற்குறித்தவாறு ஒரு மீனா 70 திரமம் கணக்கிடப்பட்டால் 1592 திரமம், 3 ஓபோல். அப்படி என்றால் துணிக்கட்டுகளுக்கு 8 டேலண்ட், 5882 திரமம், 3 ஓபோல். அவ்வொன்றில் தந்த விலை 76 டேலண்ட், 5675 திரமம் ஹெர்மோபோலன் படகில் ஏற்றுமதி பண்டங்களில் அனைத்து 6 கூறுகளின் கூட்டாக வெள்ளியில் 1154 டேலண்ட், 2852 திரமம். மேற்கண்ட வணிக ஒப்பந்தம் முழுமையாக கிடைக்காமல் போனாலும் கிடைக்கும் சான்றுகளை கொண்டு மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வணிக பரிமாற்றம் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. இந்த வணிக ஒப்பந்தம் இரு வணிகர்களுக்கு இடையே நடைபெற்ற பொருட்களின் அளவை மட்டுமே குறிக்கிறது. ஒரு வணிக கப்பலின் பல வணிகர்களின் பொருட்கள் ஏற்றப்படும், அதனால் பல வணிகர்களின் பரிமாற்ற பொருட்களின் ஒட்டுமொத்த அளவை நாம் உயர்த்துணரலாம். மேலும் பல வணிக கப்பல்கள் முசிறியை விட்டு ஒரு பருவ காலத்தில் ரோம் நாட்டை நோக்கி சென்றிருக்க வேண்டும்.
ஒப்பந்தத்தில் காணும் பொருட்கள் அவைகளின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டால் தமிழகத்திற்கு ரோம் நாட்டிற்கும் இடையே மிகச்சிறந்த வணிகம் சங்ககாலத்தில் நிகழ்ந்திருக்கும் என்பதில் எவ்வித வியப்பும் இல்லை. இந்த ஒப்பந்தம் சங்ககாலத்தில் அரசு உருவாக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை என்று கூறும் அறிஞர்களின் கருத்தை வலுவிழக்கச் செய்வதாக அமைகிறது.